இன்றைய அருளிச்செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச்செய்த பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி பாராயடுண்டுமிழ்ந்த பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு அறிவதறிதான் அனைத்துலகுமுடையான் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி பாராயதுண்டுமிழ்ந்த பதிகத்தின் ஆறாம் பாசுரம் கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி கிளறு பொறியமரிதிரிஜ அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்தகடிற்றின் கொம்பு பரித்தானை பாரிடத்தைடந்தானை வடை மறுப்பில் ஏனமாகி இரு நிறனும் பெருவிசம்பும் எய்தாவண்ணம் கடந்தானை எம்மானைக் கண்டு கொண்டேன் கடிபொடில் சோழ் கடல் மல்லை தலசயனத்தே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் பெரியதும் அகன்று விரிந்து பறந்ததுமான திருப்பார்க்கடலுள் ஆதிசேஷனாகிய திருவனந்தனின் படங்கடின் கீழே அழகாகக் கிடந்து திருக்கண் வளர்ந்த பெருமானும் பொன்போன்று பிரகாசிக்கின்ற பற்பல புள்ளிகளை உடைய ஒன்று தன் குடிலுக்கருகில் விளையாட அதனை பிராட்டியின் வேண்டுதலுக்கு இணங்கி பிடிப்பதற்காகத் தொடர்ந்து சென்றவனும் பெருகுகின்ற மத நீரினை உடையதான குபலஜா பீடம் என்கின்ற யானையின் தந்தங்களை முறித்தவனும் பிறைச்சந்திரனை போன்று வளைந்த கோரைப் பற்களை கொண்ட ஸ்ரீவராகமூர்த்தியாகி தன்னுடைய கொம்பின் நுனியில் பூமியினை ஒட்டுவித்தவனும் பெரிய பூமியினையும் ஆகாசத்தினையும் தன் திருபடிகளால் பேருருபத்தில் அளந்து கொண்ட பெருமானுமான இவனை கடிபுடில் சோழ் கடல் மல்லை தலசயனத்தே அடிஜேன் கண்டு கொண்டேன் என்று அருடி செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமானேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கரு சரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர்பா சீனிவாசராகவன் திருஎவ்வுள்